சிக்கும் எனக்கும் செட்டாகாது, எனக்கு என்ன வருது அதை பார்த்துட்டு போவே அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர். முயற்சிக்கும் எனக்கும் செட்டாகாது, தனி முயற்சி தனி பயிற்சி எனக்கு விருப்பம், ஆனால் எனக்கு நான் முயற்சி செய்து 2-3 தடவை தோற்றுவிட்டேன், அதனால் நான் அதில் எனது கவனம் செலுத்த முடியாது, எனக்கு தோல்வி வரும் என்று தெரிகிறது, அதனால் நான் முயற்சி செய்யவில்லை என்று என்ன நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த எண்ணம். இதெல்லாம் நிறைய திறமை படைத்தவர்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ ஒரு டான்ஸரோ ஒரு விஷயத்தை உற்று நோக்கி அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ, எது மேலே ஆசைப்பட்டிருக்கிறீங்களோ, எது மேலே ரொம்ப கால ஆசையோ, அதற்குண்டான முயற்சி எவ்வளவு வருடம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, மற்றது பிடிச்சி செய்கிறீங்களோ பிடிக்காமல் செய்கிறீங்களோ, ஒன்று பிடிக்காமல் நீ அதை தொடமாட்டாய். அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் ஆடுகிறார்கள், ஓடுகிறார்கள், அவர்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, ஜம்பிங் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க என்பதை மற்றவர்களை சார்ந்து உணதல்ல. நம்மாலும் முடியும், நம்மாலும் முடியும் என்று அந்த விஷயத்தில் போய் டச் பண்ணிட்டு வந்துடுவீங்க. முடியாது. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளவும், முடிவது முடியாதது என்று தீர்மானிப்பது நீங்கள் தான். அது தீர்வு தீர்மானிக்குதா? நீங்கள் போகிற விளையாட்டு தீர்மானிக்காது, நீங்கள் தான் தீர்மானிக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்களா? அது போனாலே வெற்றி ஆயிடுதா? கஷ்டப்பட்டால் வெற்றி பெறலாம், கஷ்டப்பட்டால் வெற்றி பெறலாம். அந்த கண்டென்ட்டில் நீங்கள் எந்த கண்டென்ட்டில் எந்த இடத்துல இருப்பீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாம், கஷ்டப்பட்டால் வெற்றி பெறலாம். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மிஸ் ஆயிருக்கு 2 டைம் ட்ரை, கிட்டத்தட்ட 10 முறை 15 முறை முயற்சி செய்து கிடச்சிக்கிறத ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைனா ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. மற்றதை போய் டச் பண்ணிட்டு வரலாங்கிற ஒரு வேலையோ ஒரு விளையாட்டோ ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ எவ்வளோ நாள் முயற்சி செய்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சது 1000 பேர் திட்டினாலும் சரி, 1000 பேர் நம்மளை பேசினாலும் சரி, அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, வாழ்க்கை இது என்டர்டெயின்மெண்ட்டு, இது நம்மளுக்கு முடிஞ்சா பண்ணுவோம், நம்ம முடிஞ்சா செய்வோம், இல்லைனா மற்றவங்க செய்கிறத பார்த்து பண்ணுறத பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாங்கிற எண்ணம் இருக்கலாம். அதில் நீ கனவு கண்ட போல் 15 முறை 20 முறை எடுத்தது போல் இதிலும் 15 முறை 20 முறை முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் சமைச்சு பார்ப்பாங்க, பாத்திரத்தை கழுவி பார்ப்பாங்க, ஐயா கையை கிழிக்குதுன்னு ஒடியாந்துருவாங்க, தட்டை அறுத்து பார்ப்பாங்க கையை கிழிக்குதுன்னு உறுதியாக இருந்துருவாங்க, கல்லக்காய் பிடுங்கி பார்ப்பாங்க கை பிரச்சனையாகுன்னு ஒடியாருவாங்க, மூட்டை சமந்து பார்ப்பாங்க ஐயோ முடியலன்ட்டு ஒடியாந்துருவாங்க. முயற்சி என்ன செய்தா? நீ எதில் இருக்கிறது உனது முயற்சி? விடாமுயற்சி. உனது வேலையில் நீ விளையாட்டு பிளேயராக இருக்கலாம், ஆட்ட வீரனாக இருக்கலாம், கண்டுபிடிப்பதில் திறமை படைத்தவனாக இருக்கலாம், பல்வேறு விதத்தில் திறமை படைத்த நீ மற்றது விஷயங்களை நீ உற்று நோக்கும்போது சரிவர உற்று நோக்கவில்லை என்று அதை நீ சார்ந்து அதை சார்ந்து சார்ந்து பேசுதல் ஆகாது. சார்ந்து என்னென்ன? எனக்கு முடியாது, அது என்னால் முடியாது, எதாக இருந்தாலும் சரி முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, விடாமுயற்சி செய்யுங்க, அப்போ தான் வெற்றி கிடைக்கும். எல்லாமே எல்லாமே அப்படி தான். முதல் பாட்டு பாரு, உங்களுக்கு பாட்டு பாடுவீங்க லைட்டாக, ஒரு சிலர் மல்டி டேலண்ட் தெரிஞ்சுங்க பாட்டு பாடுவீங்க விட்டுருவீங்க, ஒரு ஆட்டம் மறு அதை ஆடி பார்ப்பீங்க நல்லா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஆட்டம் சிறப்பாக பாட்டு சிறப்பானா? உங்களோட மனசில் உங்களுக்கு தோணக்கூடியது பாட்டு, ஆட்டம் அல்ல. மற்றவங்க பார்க்குறது ஆட்டம், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நீங்கள் அதில் ஆட்டத்தை மெயின் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அது பெரிய சக்ஸஸாக இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொண்டு வர முடியுமா? ரொம்ப கஷ்டம். உடல் வளர்ச்சி உடல் நெளிச்சு பல்வேறு விதமாக எப்படியோ ஆடுறாங்க. நீங்கள் ப்ராப்பராக தான் ப்ரொஃபைலாக தான் சிஸ்டமேட்டிக்காக தான் ஆடணும்னு ஒரு சிஸ்டமாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் மிகவும்
கஷ்டமானது கடுமையான விஷயம். சும்மா சாதாரணமாக இல்லை, ப்ரொஃபைல் லெவலில் இப்போ ஆடணும்னா வேஸ்ட்டு தான். சின்ன குழந்தையிலேருந்து 50-60 வயசு வரைக்கும் பட்டை கிளப்பிட்டுக்கிற காலகட்டத்தில் இப்போ டான்ஸு, அதில் ஒரு ட்ரெண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அது புதுசாக நீங்கள் பண்ணணும். ஒன்றா மற்றவங்க நம்மளை திட்டமாக இருக்கணும், ஏன்னா புது ஸ்டெப்பாக போடணும். இப்போ யார் புது ஸ்டெப்பாக போடுறாங்க? ஒருத்தர் ஆடுறத காப்பி பண்ணி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை கண்டன்ட்டு அதை ட்ரெண்டுன்ட்டு போகிறாங்க. அது ட்ரெண்ட் ஆகாது, அதுக்கு வாய்ப்பும் கிடைக்காது, பேருக்கு நல்லாயிருக்கு, அவ்வளோதான். இந்த ஸ்டெப் நீ போட்டு காட்டு, இந்த ஸ்டெப் நீ போட்டு காட்டு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, அவர் மாதிரி பாடு, அவர் மாதிரி பண்ணு, அவர் மாதிரி நாடா, அவர் மாதிரி ஓடு, அவர் மாதிரி குதி, அவர் மாதிரி பண்ணு. ஏன் அவர் மாதிரி அவர் மாதிரி அவர் மாதிரி சொல்லக்கூடிய தருணம் எதுக்கு வருதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற விஷயம், இப்போ இருக்கிற தருணம், இந்த மாதிரி ட்ரெண்ட் என்பது ஒருத்தரை பார்த்து செய்வதல்ல, உங்களை பார்த்து 4 பேர் செய்யணும். நீங்கள் செய்வது புதிதாக இருக்கணும். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில், அப்படிங்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் புதுசாகவும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாகவும் ஏங்கல் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி, நீங்கள் ட்ரெண்டு. அப்போ டான்ஸ் பண்ண முடியுமா? டான்ஸ் சின்ன காரியமா? ஒரு டான்ஸுக்கு 500 லைக் மினிமம் வரணும், அப்போ தான் அந்த டான்ஸ் வெற்றி, இல்லைன்னா அது வெற்றி கிடையாது. ஒரு டான்ஸுக்கு 500 லைக்கு 1000 ஷேர் வரணும், அப்போ தான் லைக் மட்டும் கிடையாது, லைக் பண்ணிவிட்டு ஷேர் வலைன்னு வேஸ்ட்டு. உனக்கு தெரிஞ்சவ இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க போட்டுக்கலாம் ஒழிய, அதில் பெரிய லெவலையெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியாது. ஒரு பாட்டு பாடும்பொழுது அதில் ஏகப்பட்ட பாடகர் இருக்கிறாங்களான்னா அதுவும் பாடகர் இருக்கிறாங்க, ஆனால் டான்ஸ் ஆடுவதை விட பாடுவது கம்மி. குரலை அமைத்து சரியான முறையில் பாட முடியாது. அவங்கள மாதிரியே பாடுங்கிற ட்ரெண்டை மக்கள் உருவாக்கிறாங்க, எல்லா பக்கம் உருவாக்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கும் கேட்டு. உங்களுக்கு உண்டான வாய்ஸு, உங்களிடம் இருக்கக்கூடிய வாய்ஸு, உங்களிடமிருந்தே வர வேண்டியக்கூடிய வாய்ஸு, பாட்டோட வாய்ஸு நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எப்படியோ அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களோ அதன் பேர் தானே நல்லா சக்ஸஸ் ஆகுறாங்க. அதே டிஃப்ரெண்ட்டான மிமிக்ரி எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் வெற்றி. மிமிக்ரி ஒரு நடிகரை பார்த்து பண்ணுறது இது கம்பல்சரி நிறைய பக்கம் நடக்குது. ஒரு விலங்குகளை பார்த்து நம்ம பண்ணுறது அது கொஞ்சம் கம்மியாக நடக்குது. ஒரு வாகனத்தை பார்த்து பண்ணுறது அது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஏங்கிளில் ஒரு மிமிக்ரி பண்ணும் போது ஃபேமஸ் ஆக முடியும். யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான சொல், யதார்த்தமான விஷயம், பயிற்சி இல்லாத சொல் ட்ரெண்டு. நீ பயிற்சி செய்து பண்ணினா ப்ரொஃபைல் இப்படி தான், பாரம்பரியம் இப்படி தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சிஸ்டமேட்டிக். அது ப்ரொஃபைலாக பண்ணாமல் யதார்த்தமாக உனக்கு என்ன தோணுதோ என்ன சொல்ல வரையோ அதை சரியாக செய்யும் பொழுது நீ ரீச் ஆவே. ஒன்று பார்த்து உங்களுக்கு வரலின்னா பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு என்ன வருது அதை பண்ணுங்க, அவ்வளோதான். ஃபுட்பால் ஷார்ட் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணலாம். ஒரு கோச் சொல்லிக் கொடுக்குற ஒரு வரைமுறையிலே நீங்கள் ஃபுட்பால் விளையாடணுங்கிறது கிடையாது. கை கால்களுக்கு பாதுகாப்பாக சரியான முறையில் சரியான சிஸ்டமாக இருக்க ஒரு டெக்னிக்கலான ஷார்ட் அடிச்சு பழகினா வெரைட்டி இட்ஸ் குட் இம்பார்ட்டன்ட்டு, தட்ஸ் ஆல். ப்ளீஸ் வாட்ச் 1x1x. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணால் நீங்கள் ட்ரெண்டு, அது பயிற்சி இல்லாமல் பண்ணால் வேற லெவல் ட்ரெண்டுங்க. செய்து பார்க்குறீங்களா? விடாமுயற்சி விடாதீங்க, எப்பவுமே விடாமுயற்சி யாரும் விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது 20 டைம் முயற்சி செஞ்சீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரு 10-15 வருஷமான முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் தொட்டு பாட்டு வரதில் அதில் முயற்சி செய்யுங்க, அது திடீர்னு ட்ரெண்ட் ஆகிட்டு வேறு லெவலில் போயிடுவீங்க. வேறு மாதிரி வேறு லெவல், வேறு லெவலும் பாங்கணுங்க. உங்களை செய்து காட்டுறீங்களா? விடாமுயற்சி வெற்றி. எல்லாருக்கும் அனைவருக்கும் ஆன்சம் சொல்லலாம், அந்தளவுக்கு விடாமுயற்சி விடக்கூடாது. நன்றி.